காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற குழு தலைவராக கே ஆர் ராமசாமி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆலோசனைக் கூட்டம் இரு தினங்களுக்கு முன் சென்னையில் உள்ள காங்கிரஸ் தலைமையகத்தில் நடைபெற்றது. இதில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து டெல்லி தலைமைக்கு தெரிவிக்கப்பட்டு தலைமையின் ஒப்புதலுடன் இன்று வெளியிடப்பட்டுள்ளது. கட்சியின் சட்டமன்ற குழு தலைவராக காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினர் ராமசாமியும் துணைத் தலைவராக குளச்சல் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரின்ஸும் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். காங்கிரஸ் கட்சியின் கொறடாவாக விளவங்கோடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் விஜயதரணி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய இவிகேஎஸ் இளங்கோவன் தேர்வு செய்யப்பட்டுள்ளவர்களை அறிமுகப்படுத்தி வைத்தார். சட்டப்பேரவையில் காங்கிரஸ் கட்சி ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக செயல்படும் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் பால் விலை உயர்வுக்கும் அவர் கண்டனம் தெரிவித்தார். ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக செயல்படுவோம். எங்களை பொறுத்தவரையில் எங்களுடைய பணிகள் என்பது ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து பணியாற்றுவோம், மக்கள் பிரச்சனைகளில் இணைந்து செயலாற்றுவோம்.